ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமூக ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள் என்றவர் 10 நாட்கள் அளித்தார். 10ஆம் நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவு? இதுக்கு என்ன ட்ரிக்ஸ்னு பார்க்கலாம். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், அப்போ முதல் நாள் 2, 2ஆம் நாள் 4, 3ஆம் நாள் 8. இந்த மாதிரி 2, 4, 8 வந்தாலே அது ஒரு பெருக்கு தொடர் தான். அடுத்து இங்கே முதல் நாள் 2 ஆப்பிள்கள், அப்போ ஏ வந்து 2. இந்த 2-ஐ 4 கீழே போடுங்க, அடித்து பாருங்கள், 2 கிடைக்குது. 4-ஐ 8 கீழே போட்டு பாருங்கள், அடித்தோம்னா 2 கிடைக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறனால இது பெருக்கு தொடர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்போ இது வந்து 6. இந்த வேல்யூவை, இந்த 2 லாஸ்ட்டாக கொடுத்துருக்க நம்பர் 10, அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. அப்போ 2 பவர் 10 வேல்யூ 1024, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 1023. இப்போ முதல் நம்பர் 2, ஏ வந்து 2, அதால மல்டிப்ளை பண்ணிருங்க, 2046 னு ஆன்சர் கிடைச்சிரும். இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2, 4, 8, 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து முதல் நாளுக்கு 1ஆம் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள். இப்படியே போய் 10 நாளில் மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் அந்த சிறுமி வாங்கியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மொத்த ஆப்பிள்கள் அப்படின்னா கூடுதல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது முதல் பெருக்கு தொடரா கூட்டுத்தொடரான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடரான்னு பார்ப்போம். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள், 2 கிடைக்குது. 8லேருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 4 கிடைக்குது. அப்போ டிஃபரன்ஸ் சேமாக இல்லாதனால இது கூட்டுத்தொடர் கிடையாது. கூட்டுத்தொடர்னா மைனஸ் பண்ணி பாருங்கள், பெருக்குத்தொடர்னா டிவைட் பண்ணி பார்க்கணும். 4-ஐ 2-ஆல் அடித்தோம்னா 2 கிடைக்குது, 8-ஐ 4-ஆல் அடித்தோம்னா 2 கிடைக்குது. டிவைட் பண்ண வேல்யூ சேமாக இருக்கிறதுனால இது ஒரு பெருக்குத்தொடர். அப்போ பொது வீதம் வந்து 2. யார் வந்து 4 டிவைடிங் பை 2 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக 10ஆம் நாள் கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்து 10, r வந்து 2, ஏ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் 2. கூடுதல் கேட்டிருக்காங்க, மொத்த ஆப்பிள்களால் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். n வந்து 10, பொதுவீதம் 2. அப்போ பொதுவீதம் பேஸாக வச்சுக்கோங்க, 10 வந்து பவரில் போட்டுக்கோங்க. 2 பவர் 10 வேல்யூ 1024, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 1023. ஏ வந்து 2, அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். முதல் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2046 உடனே போட்டுடலாம். ஆனால் இந்த 2 மடங்கள்லாம் மனப்படமாக தெரியணும். இது எப்படி மனப்படம் பண்ணலாங்கிற ட்ரிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் பாருங்கள். அப்போ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஏ r-1 / r-1. அந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆர்க் மட்டும் பவர் போட்டுக்கோங்க, r n-1 கிடைக்கும். இங்கே வந்து வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏக்கு வந்து 2, ஆருக்கு வந்து 2, எண்ணுக்கு வந்து 10, -1 / r-1. 2 × 2 பவர் 10 1024 - 1, கீழே மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். அடுத்து 2 × இது 1023 கிடைக்கும். இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 2046. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.